ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கொஷின் சீரீஸ். ஸோ இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத பேசிக் கொஷின்ஸ்லேருந்து ஹார்ட் கொஷின் வரைக்கும் நம்ம வரிசையாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்யூஷனோட பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் அரே கான்செப்ட் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இப்போ தான் ரீசெண்டாக டைனமிக் அரே வீடியோ போட்டேன், அதோட கண்டினியூஷனாக இப்போ அரேஸ் வச்சு நிறையா ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை பேசிக் லெவல் என்ட்ரி லெவல்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 2 to 3 இல்லை அதிகபட்சம் 4 ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் கண்டிப்பாக 1 or 2 கொஷின் வந்து அரே பேஸ்டாக வரும், ஏன்னா ஒரு ஃப்ரெஷர் அதை அப்படி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் மெயினாக அரே வச்சு எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வீடியோ தான் இரு. இதுதான் கொஷின். கொஷின் எப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அரே கொடுத்துருவாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேர் கண்டுபிடிக்கணும். என்ன மாதிரி பேர் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வேல்யூ வந்து இந்த இடத்துல 9 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரு கொடுத்துருக்க அரேயில் எந்த ரெண்டு வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணால் 9 வருது அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 1 2 3 4 5 6 7 ஒரு அரே வச்சுருக்கேன். இதில் நீங்கள் எந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 வரும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 எதையும் ஆட் பண்ணால் வரும், வராது. 2 7 ஆட் பண்ணால் வரும். அப்போ 2,7 2 7 ஆட் பண்ணால் எனக்கு 9 வருது. இது ஒரு பேர். நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போது 3 + 6 இதை ஆட் பண்ணால் 9 வருது. இது ஒரு பேர். வேறு என்ன இருக்குது? வேறு 4 5 இருக்குது. அப்போது 4 + 5 இதை ஆட் பண்ணால் ஒரு பேர், 9. ஸோ அப்போ 3 பேர் வருது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோடாக எழுதணும். அவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் அரே வேல்யூ நம்பர் கொடுத்துருவாங்க, அதே மாதிரி இந்த வேல்யூ அப்படின்ற இது கொடுத்துருவாங்க. நம்ம இதை செக் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ணணும். இதுதான் அவங்க பண்ண சொல்கிறாங்க. அடிஷ்னல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு கொடுத்த அரே வந்து சார்ட்டட் அரேயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ட்டட் அரேனா ஒன்றும் இல்லை, ஆர்டராக இருக்குது. 1 ஹையஸ்ட் ஸ்மாலஸ்ட்டு டு ஹையஸ்ட் சார்ட்டடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்டிங்க்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டிங்க்னா ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பர் அகெயின் ரிப்பீட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்க நம்பர் எல்லாமே 1 தான் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், 1 இங்கே இருக்குன்னா வேறு எங்கேயுமே இல்லை. அதாவது இப்படி இருக்காது, 2 4 4 அப்படின்னு இருக்காது. பிகாஸ் 4 4 ரிப்பீட் ஆகுதுல, அந்த மாதிரி ரிப்பீட் ஆகாது, சிங்கிள் நம்பராக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கொஷினில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன்ல, இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க. இதுக்கு இப்போ நீங்கள் வந்து கோட் எழுதணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இன்டர்வியூஸ்லலாம் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் கொஷின் கொடுப்பாங்க, அதுக்கு நீங்கள் கோட் எழுதணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஸோ எப்படி இதை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த வீடியோ இப்போ பாஸ் பண்ணிட்டு உங்களால் கோடிங்குள்ளேயே போகாதீங்க. ஃபஸ்ட்டு ரஃப்பாக உங்களால் சொல்யூஷன் யோசிக்க முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரு 1 or 2 திங்க் பண்ணி பாருங்கள். அந்த திங்கிங் எபிலிட்டி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்ட்டு. ஸோ பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்யூஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு அரேயில் ட்ராவல்ஸ் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 2 வச்சுக்கிறேன், a = 1 அப்படின்ட்டு. இன்னொரு வேரியபிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பொசிஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், 2 ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். இதையும் ஆட் பண்ணுறேன். என்ன வருது? 3 வருது. அப்போ செட் ஆகலை. 1 அப்படியே இருக்குது. அடுத்து இங்கே 3 போட்டு பார்க்குறேன், ஆட் பண்ணுறேன். என்ன வருது? 4 வருது. அப்போ மேட்ச் ஆகலை. அடுத்து என்ன பண்ணுவோம்? 1 அப்படியே வச்சுக்கிட்டு 4 இங்கே போடுறேன், ஆட் பண்ணுறேன், மேட்ச் ஆகலை. அப்போ 1 வச்சுட்டு 5 போடுறேன், மேட்ச் ஆகலை. 1 வச்சுட்டு 6 போடுறேன், 7 வருது, மேட்ச் ஆகலை. 7 வச்சு, அதாவது 1 வச்சுட்டு இங்கே 7 போடுறேன், ஆட் பண்ணி பார்க்குறேன், 8. ஸோ எதுவுமே மேட்ச் ஆகலை. எதுவுமே மேட்ச் ஆகலாம், என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9 வரலை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 1 எலிமினேட் பண்ணிட்டு நான் அடுத்து என்ன பண்ணலாம், மறுபடியும் இதை ஃபுல்லாக ரீசெட் பண்ணிட்டு ஏயோட வேல்யூ 2 வச்சுப்பேன் ஃபிக்ஸ்டாக. பின்ற இடத்துல மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டே போவேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 ஆரம்பிக்கும், அடுத்து இங்கே 4, இங்கே 5, இங்கே 6, இங்கே 7, இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப டைம் கன்சியூமிங். இப்போ ஒரு 7 நம்பர் இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் 1 2 3 4 5 6 7 7 இந்த அரையை சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் ட்ராவல்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 50 இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ எத்தனை வாட்டிக்கு பண்ணணும், 50 இந்த மாதிரி ட்ராவல்ஸ் பண்ணணும். அப்போ வந்து டைம் வந்து நிறையா கன்சியூம் ஆகும், இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பேஸ் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரூட் ஃபோர்ஸிங் எழுதுனீங்க அப்படின்னா நிறையா கம்பெனி வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ஓகே நீ எழுதியிருக்க, கோட் எழுதியிருக்க, புரியுது,
பட் இது வந்து ரொம்ப டைம் இழுக்கும், ஸ்பேஸ் ரொம்ப இழுக்கும், அப்போ நீ ஆப்டிமைஸ் பண்ணி கோட் எழுது அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஈஸியான சொல்யூஷன் நம்ம திங்க் பண்ணும். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களால் சொல்யூஷன் திங்க் பண்ணியிருக்கீங்களா? திங்க் பண்ணி பாருங்கள். திங்க் பண்ணியிருந்தால் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் நல்ல சொல்யூஷன் திங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம நம்மளோட ஓன் சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று வச்சுக்கலாம். இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1, இங்கே 7 இருக்கப்போ 1 + 7 என்னன்னு பார்க்குறோம். 8 மேட்ச் ஆகலை. ஸோ எதோட மேட்ச் ஆகலை அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க ஒரு வேல்யூவோட மேட்ச் ஆகலை. நம்மளுக்கு என்ன வேல்யூ மேட்ச் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9. அப்போது நம்ம பார்ப்போம் 9 இங்கே இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். நம்ம ஆட் பண்ணும்போது வர வேல்யூ வந்து இப்படி ஒரு கண்டிஷன் வரும். சம்டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணுற வேல்யூ மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் ப்ரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஓவரால் நம்ம பார்க்க போகிறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1யும் 7யும் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 9 தான் பெருசுன்னு கிடைக்கிது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்போ இந்த 1 வந்து என்ன ஆயிரும்னா இங்கே 3 ஆயிரும். அப்போ எப்படி ஆட் ஆகும்னா 2 + 7 அப்படின்னு வரும். ஸோ 2 + 7 வந்து என்னது 9. அப்போ இந்த கண்டிஷன் வந்துடும், 2 இங்கே 7 இங்கே, 9 = 9. ஸோ இது என்ன ஆயிடுச்சு, ஈக்குவல்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 2யும் 7யும் ப்ரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட் அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2யும் 7யும் ப்ரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆயிடுச்சு. ஒரு நம்பர் ஒரு வாட்டி யூனிக்காக தான் வரும்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதையும் ++ பண்ணணும், இதையும் -- பண்ணணும். அப்போது பாயிண்டர் வந்து இங்கே இங்கே வந்துடும் இப்போ. ஸோ 3 + 6. ஸோ 3யும் 6யும் ஆட் பண்ணால் 9. அப்போது அது மறுபடியும் இதே கண்டிஷன் தான் வரும், 3 + 6 = 9. அதாவது இதுவும் 9 இதுவும் 9. அப்போ செகண்ட் அவுட்புட்னால் நம்ம 3, 6 ப்ரிண்ட் பண்ணலாம். ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இதை டிக்ரிமெண்ட் பண்ணலாம். இப்போ ரெண்டையும் செக் பண்ணி பார்க்குறோம். 4, 5 ஆட் பண்ணால் என்ன வரும், அகெயின் இங்கே தான் வரும், 4 + 5 என்னது 9. அப்போ 9 = 9 இருந்தால் இதை ப்ரிண்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த 3 பேரை கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் இந்த கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 7, 3 ஆட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்போ 10 வரும். அப்போ 10 > 9 இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே போகணும். ஸோ அப்போது எல்லா பேருக்குமே செட் ஆகும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி ட்ராவல்ஸ் பண்ணியே நம்ம ஃபுல்லாக ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன், கம்மியான டைம் கம்மியான ஸ்பேஸ் தான் யூஸ் ஆகும். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான், பட் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஓரளவுக்கு நல்லா கோடிங் தெரிஞ்சவங்களாம் அதை பார்க்கவே மாட்டாங்க. புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்றவங்க தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, இல்லை இன்டர்வியூ கிளியர் பண்ண கஷ்டப்படுறவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் புரியணுமே அப்படின்ட்டு தான் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து ரொம்ப பொறுமையாக நான் சொல்லிட்டுருக்கேன். இதை நான் தியரியாக இப்போ சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு தியரி எப்படின்னு சொல்யூஷன் கொடுத்துட்டேன். இதை வச்சாச்சும் உங்களால் கோட் எழுத முடியுதா அப்படின்றத இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ என்னோடய சொல்யூஷன் ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எழுதின கோடும் நான் எழுதின கோடும் மேட்ச் ஆகுதா ரிசல்ட் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ சாம்பிளுக்கு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு போட்டு அரே, அந்த அரேயில் வந்து நம்ம என்ன சொன்னோம், வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் ஜஸ்ட் சம் வேல்யூ வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டார்ட்டு எண்டுன்னு நான் ரெண்டு வேரியபிள் வச்சுக்கிறேன் எனக்கு இதுக்காக, இன்ட் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட்டோட வேல்யூ எங்கே ஆரம்பிக்குதுன்னா 0, பிகாஸ் அரேயோட இண்டெக்ஸ் 0 ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா அரேயோட லென்த்து. ஸோ அரேயோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்ட் நான் இப்போ வந்து இதை ஜாவாவில் பண்ணுறேன். கான்செப்ட்லாம் சேம் தான். இந்த கான்செப்டை நீங்கள் வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணால் அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஜாவாவில் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இதில் தான் பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை, நீங்கள் எதில் வேணால் பண்ணலாம். ஸோ எண்டோட வேல்யூ நம்ம வந்து லாஸ்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஜாவாவில் வந்து அரே டாட் லென்த் அப்படின்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக லென்த் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்கேஸ் இன்டர்வியூவில் டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அரேயை ஒரு தனியாக ஒரு லூப் கண்டிஷன் போட்டு அதில் எத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அரே டாட் லென்த் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ லென்த்தில் எப்படி வராது மைனஸ் ஒன், பிகாஸ் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிறனால நான் மைனஸ் ஒன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ட் டோட்டல் அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ டோட்டல் என்ன கண்டுபிடிக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9 கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த டேட்டா மட்டும்தான் கொடுப்பாங்க, மற்ற எல்லாமே நம்மளா பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துட்டு அரே கொடுத்துட்டு அதில் எதோட டோட்டல் கண்டுபிடிக்கணும்னு நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க. நம்ம மற்ற எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். ஸோ நான் வந்து ஸ்டார்ட் எண்டு என்னோடய லாஜிக்கு தேவையான ரெண்டு வேரியபிள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லூப் எழுதுகிறேன். லூப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லோ கிரேட்டர் தான் ஹை அப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து மொத்தமாகவே நடக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அதாவது லோ ஹை இல்லை, நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா ஸ்டார்ட் எண்டுன்னு கொடுத்துருக்கோம். எஸ் கரெக்ட், ஸ்டார்ட் எண்ட் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் வந்து இந்த வேல்யூ, எண்டுக்கு வந்து இந்த வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம இந்த கண்டிஷன் லாஜிக்கை உள்ளே எழுத ஆரம்பிச்சிடலாம். இஃப் கண்டிஷன் போட்டு நம்ம என்ன எழுத போகிறோன்னா நம்ம லாஜிக் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதோட எது பார்க்க போகிறோன்னா அரேவோட ஸ்டார்ட் வேல்யூவை பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் வேல்யூவையும் எதையும் ஆட் பண்ண போகிறோன்னா அரேவோட எண்டு வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அரேவோட ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். அது வந்து கிரேட்டர் தென் டோட்டலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். கிரேட்டர் தென் டோட்டலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எண்டு வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும். ஸோ அதுதான் நம்ம கண்டிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்இஃப் போட்டு நம்ம பண்ணலாம். ஓகே எல்இஃப், நான் வந்து பைத்தான் ஜாவா நிறையா ப்ரோக்ராமிங் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் எனக்கு வந்து இது கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ சின்ன சின்னதாக ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டேன் அப்படின்னா அதை கண்டுக்காதீங்க. ஸோ அதுக்குள்ளேயும் இதே கண்டிஷன் தான் வரும், அதனால் நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். திருப்பி திருப்பி எழுத தேவையில்ல. ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த சிம்பிள் மட்டும் நான் மாற்றி விட்டுறேன், கிரேட்டர் தனுக்கு போதா லெஸ் தென். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூ வந்து பெருசாகிட்டே போகணும். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட் வந்து லாஸ்ட்லேருந்து இப்படி வந்துகிட்டே இருக்கணும். ஸோ எண்டை வந்து மைனஸ் பண்ணுறேன், அதனால் இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணுறேன், ஸோ அந்த ஸ்டார்டிங் இருக்க வேல்யூ இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஃபைனலாக நம்ம எல்ஸ் கண்டிஷனில் என்ன போடலாம் அப்படின்னா இதே இதை காப்பி பண்ணி கண்டிஷன் மட்டும் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். பிகாஸ் லெஸ் தென் கிரேட்டர் தென் ரெண்டுமே செக் பண்ணிட்டோம். ஈக்குவல் டாக இருந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்ம ப்ரிண்ட் பண்ணணும், அரேவாக ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு அதுதான் ரிசல்ட்டு. ஸோ system.out.println போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னா அரே ஆஃப் ஸ்டார்ட் வேல்யூ, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ப்ளஸ் போட்டு டபுள் கோட்ஸில் ஒரு கமா போட்டு சாரி இங்கே வந்து அகெயின் ப்ளஸ் போட்டு இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் கன்கார்டினேஷன்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அரேல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எண்டு கொடுத்துடலாம். ஸோ இது வந்து எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூ எண்ட் வேல்யூ ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் மேட்ச் ஆகுதுங்கும்போது நம்ம இதை வந்து அவுட்புட்டில் ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த லாஜிக் புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது செட் ஆயிடுச்சு அப்படின்னா இதையும் மூவ் பண்ணும், அதையும் மூவ் பண்ணும். ஸோ அதனால் எண்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ நம்மளோட லாஜிக் நம்ம எழுதி முடிச்சிட்டோம். ஸோ ஒரு செகண்ட் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த லாஜிக் ஓகேவா, இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லாட்டி இதில் எதுவும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். என்னோடய ஐடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அங்கங்கே ரெட் லைன் காட்டுது. அதுக்கு என்ன அப்படின்னா நான் வந்து தனியாக டைரெக்டாக மெயின் ஃபங்க்ஷனில் கோட் எழுதாமல் தனியாக அரே இன்டர்வியூ ஜாவா அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இதில் எழுதிட்டுருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு கிளாஸ்க்குள்ளே இல்லாதனால இப்படி ஆகிட்டுருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னென்னு பண்ணலான்னா பப்ளிக் வாய்டு ஃபைண்ட் பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் அந்த மெத்தட்குள்ளே மூவ் பண்ணிடலாம். ஸோ தட் இந்த எரர் உங்களுக்கு வராது.
இங்கே இருக்க இந்த கிளாஸை நம்ம க்ளோஸ் பண்ணோம். நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபைண்ட் பேர்ஸ் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது எல்லாமே ரன் ஆகும். இப்போ இந்த எரர் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓகே, இங்கே ஒரு இஃப் மறந்துட்டேன். அதான் நான் சொன்னேன், பேசிட்டு டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துட்ருக்கேன்ல, ஸோ அதனால் சம்டைம்ஸ் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் சின்ன சின்னதாக விடுவேன். ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டுருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான் நம்மளோட கோட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த லாஜிக் இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஈக்குவல் டு நியூ ஆஃப். ஓகே, முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் மட்டும் போதும், இந்த ஆப்ஜெக்ட் பேரை வச்சு நம்ம பண்ண ஃபைண்ட் பேர்ஸ் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணால் போதும். ஏன்னா இந்த இடத்துல நான் ஃபைண்ட் பேர்ஸ் அப்படின்ற மெத்தட் தான் வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அதை நான் கால் பண்ணுறேன், ரன் பண்ணுவோம். யா லட்சி என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் இண்டெக்ஸ் 7 அவுட் ஆஃப் பவுன்ஸ் ஃபார் லென்த் 7 அப்படின்ற ஒரு எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னு பார்ப்போம். எந்த லைன்லனா என்ன பண்ணேன், மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, லென்த் அப்படின்றது அவுட் ஆஃப் பவுண்ட் வந்திருக்கு. யா இந்த இடத்துல நம்ம -1 போட்டிருந்தோம், அதை நம்ம மறந்தாப்பில் டெலிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், கரெக்ட் பண்ணும்போது. எஸ், இந்த இடத்துல நம்ம இதையே -1 போடுறோம் அப்படின்னா, இப்போ அரேவோட நம்ம லென்த் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஓவராலாக 7 இருக்குன்னா இங்கே 7 காமிச்சிடும். பட் இது 0 ஸ்டார்ட் ஆகிறனால நம்ம 6th இண்டெக்ஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ அதனால இந்த -1 போடுறோம் 0 ஸ்டார்ட் ஆகிறனால. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். யா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் கரெக்டாக வந்துருச்சு, 2,7, 3,6, 4,5 ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த அரையை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, 8, 9, 10, ஸோ இந்த மாதிரி 10 வேல்யூ கொடுத்துட்டேன். டோட்டல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்ன பண்ணலாம், 12 கொடுக்குறேன். சும்மா நானாக ரேண்டமாக கொடுக்குறேன், கொடுத்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 பேர் வந்திருக்கு. அந்த பேர்லாம் கரெக்டானு பார்ப்போம். 2 10 ஆட் பண்ணால் 12, ஓகே கரெக்டு. அதுக்கப்புறம் 3 9 ஆட் பண்ணால் கரெக்டு, ஓகே. அதுக்கப்புறம் 4 8 ஆட் பண்ணால் 12, கரெக்ட், ஓகே. 5 7 ஆட் பண்ணால் கரெக்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இன்புட்டை எப்படி வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா டக்குனே ரன் ஆகி உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த பேர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன சொல்கிறது செஞ்சு கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி லாஜிக் யோசிக்க தெரியணும். நிறைய பேர் லாஜிக் இன்டர்வியூவில் போய் இந்த மாதிரி யோசிச்சிருவாங்க. நிறையா இன்டர்வியூவில் உங்களை எடுத்தோடனே கோட் பண்ண சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 50% ஓகே, உங்களுக்கு நாலேஜ் இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி கோடு எழுத ட்ரை பண்ணும்போது எங்கேயாச்சும் ஸ்டக் ஆனீங்கன்னா கூட நிறைய இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே இந்த மாதிரி நீ பண்ணுன்னு ஹின்ஸு சில டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எழுதிடலாம். பட் லாஜிக்கே யோசிக்க தரல அப்படின்னா நீங்கள் பண்ணுறது கஷ்டம். இப்போ இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா எட்ஜு கேசஸ்லாம் இருக்குது. என்ன எட்ஜு கேசஸ் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் எலமெண்ட்டே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாவது இப்போ வந்து 12 நான் இங்கே கொடுத்துருக்கேன், ஆட் பண்ணால் 12 வருது, அதனால பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துல 120 அப்படின்னு நான் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 120 கொடுக்குறேன், பட் இதில் இருக்க நீங்கள் எந்த பேர் ஆட் பண்ணாலும் 120 வராது. அப்போ அந்த மாதிரினா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த அவுட் புட்டுமே வரல. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோன்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவுட் புட் கொடுத்து பார்க்கணும். இந்த இடத்துல நான் இப்போ பாசிட்டிவில் ஹையஸ்ட்டு கொடுத்தேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து 0 கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்பயும் நம்மளுக்கு எந்த அவுட் புட்டும் வரல. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், -12 அந்த மாதிரி கொடுத்து பார்க்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே எதுவுமே வரல. ஸோ அவங்க கொஸ்டினில் சம்டைம் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, இது மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா நீ இந்த அவுட் புட் பண்ணும், இது நடக்காமல் வேற நாங்கள் கேட்குற அந்த பேரை தவிர வேற ஏதாச்சும் இல்லை அப்படின்னா சம்டைம் மென்ஷன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பேரே இல்லை, இல்லை வேறு ஏதாச்சும் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் இன்புட் கொடுத்தா நீ வந்து -1 பிரிண்ட் பண்ணணும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் வேர்டையோ நம்பரையோ மெசேஜையோ பிரிண்ட் பண்ணணும்னு அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதையும் சேர்த்து பண்ணணும். இப்போது இந்த கண்டிஷனில் போயிட்டு எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்.
இல்லாட்டி நான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் ஒன் பிரிண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் இங்கே எழுதிடலாம். ஸோ ஆட் பண்ணால் முடிஞ்சு. ஒரு ரொம்ப சிம்பிளான பேசிக் இன்டர்வியூ கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 10 லைன்ஸ் நம்ம கோட் எழுதினா போதும். இந்த மாதிரி ஒரு 2-3 ப்ராப்ளம் நீங்கள் பேசிக்காக உங்களால் ஓனாக சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் இன்டர்வியூஸ்லாம் கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் டெய்லி ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.